ஓகே, நாங்க இப்ப இந்த ஆக்ஷன் வேர்ப்ஸ் பத்தி தொடங்கும் முதல் ஒரு குயிக் போலோன்னு வைப்பாம். எத்தனை பேருக்கு ஆக்ஷன் வேர்ப்ஸ் என்னன்னு தெரியும்? இப்ப இதை வாசிக்கும் முதல், இதை வாசிச்சு தெரியறதை விட, இதை வாசிக்கும் முதல் எனக்கு ஆக்ஷன் வேர்ப்ஸ் என்னன்னு தெரியும் தெரியிறாக்கள், நான் இப்ப ஒரு போலோன்னு கொண்டு வருவோம், அதுல நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இல்லை நீங்க சாட்லயும் போடலாம், எஸ் நோ உண்டு, உங்களுக்கு ஆக்ஷன் வேர்ப்ஸ் என்னன்னு தெரியுமாண்டா. ஓகே, இந்த போல் வந்துட்டு நீங்க போல்லையும் ஆன்சர் பண்ணலாம். முதலாவது க்வெஸ்சன் வந்து, டு யூ நோ வாட் ஆக்ஷன் வேர்ப்ஸ் ஆர்? எஸ் ஓனோ, தெரிஞ்சா எஸ் என்று போடுங்க, தெரியாட்டி நோ ஒன்று போடுங்க. அதான் முதலாவது கேள்வி. இன்னொரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ரெண்டாவது கேள்வி, அடுத்த கேள்விக்கு போங்க. அடுத்த கேள்வி வந்து, உங்களுக்கு ஆக்ஷன் வேர்ப் என்னன்னு தெரிஞ்சா, ஆர் யூ யூசிங் ஆக்ஷன் வேர்ப்ஸ் ஆன் யுவர் ரெசியூமே? உங்களோட ரெசியூமேல இப்ப இருக்கிற உங்களோட கவர் லெட்டர்ல, சாரி, சிவில இல்லாட்டி ரெசியூமேல நீங்க ஆக்ஷன் வேர்ப்ஸ் பாவிக்கிறீங்களா? பாவிக்கிறாக்கள் எஸ் என்று போடுங்க, பாவிக்காட்டி நோ என்று போடுங்க. இன்னொரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். ஓகே, அதை க்ளோஸ் பண்ணுவோம் போல. எப்படி ஆன்சர்ஸ் வந்திருக்கு? ஓகே, ஸோ கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு தெரியலை. ஓகே, தேங்க்யூ உங்களோட ஆன்சர்ஸை ஷேர் பண்ணிருக்கு. ஓகே, இப்போ நான் முதலே கொஞ்சம் காய்ச்சிருந்தேன் நாங்கள் எல்லா, நான் சொன்னேன் ஒரு ரெசியூமேன்றது வந்து ஒரு 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 பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு சின்ன டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்ல தான் நீங்கள் உங்களோட உங்களோட முக்கியமான சாதனைகளையும் அந்த வேலைக்கு தேவையான விஷயங்களையும் நீங்க பிரதிபலிச்சு கொண்டிருக்கிறீங்க. அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒழுங்கா நீங்க என்ன செய்த, நீங்க உங்களோட செயல் திறமை என்னன்றத நீங்க இலகுவான முறையில எக்ஸ்பிளைன் பண்றதுதான் ஆக்ஷன் வேர்ப். இப்ப நான் இங்க ஒரு லிஸ்டே வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு துறைக்கும் வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ் இருக்கும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா, நீங்க இப்ப இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்களா, இல்லாட்டி இப்போ ஒரு ஏதாவது டிசைன் சம்பந்தமா செய்யற ஆக்கள் இருந்தீங்களா, அப்ப நீங்க பாக்கலாம் டிசைன் சம்பந்தமா ஒரு ஆக்ஷன் வேர்ப்ஸ் இருக்கும். டிசைன்ட், டிவலப்ட், யூனோ, கிரியேட்டட், அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கும் ஆங்கிலத்துல. இப்ப இதுல ரீசர்ச் ஸ்கில்ஸ் அண்டு இதுல ஒரு செக்ஷன்ல ஆக்ஷன் வேர்ப்ஸ் இருக்குது. நீங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல நான் இப்போ ஒரு குயிக் ரெக்டாங்கிள் ஒன்று கூறுறேன். இதுல இருக்கிறது எல்லாம் வந்து ரீசர்ச் சம்பந்தமான ஆக்ஷன் வேர்ப்ஸ். அப்ப அதில் பார்க்கும் போது, இப்போ ஒரு நீங்க ஒரு அந்த மாதிரி ஒரு ரீசர்ச் சம்பந்தமா ஒரு வேலைக்கு அப்ளை பண்றீங்களா, ரீசர்ச் சம்பந்தமான ஆக்ஷன் வேர்ப்ஸை பாய்க்கலாம். நீங்க இப்போ ஒரு ஃபைனான்ஸ்ல ஒரு பேங்கிங் வேலைக்கு அப்ளை பண்றீங்களா வச்சுக்கிறோம். இதுல இப்ப இந்த ஃபைனான்சியல் ஸ்கில்ஸ் அண்டு அந்த கேப்ல இருக்கிற ஆக்ஷன் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதுல வரும். அட்மினிஸ்டர்ட், அலோகேட்டட், அனலைஸ்ட், இதெல்லாம் வந்து பேங்கிங்ல, அதாவது வந்து வங்கி மாதிரி அந்த துறைகள்ல காமனா பாவிக்கிற டேர்ம்ஸ். பேலன்ஸ்ட், பட்ஜெட்டட், அந்த மாதிரி ஆக்ஷன் வேர்ப்ஸ் நீங்க பாவிச்சு கொண்டு போகலாம். இது ஏன் முக்கியம்னா, இந்த ஆக்ஷன் வேர்ப்ஸ் வந்து நீங்க சொல்ல விரும்புற விஷயத்த ஒரு ஒரு சீரான முறையில ஒரு சுருக்கமா, நாங்க முதல் ரெசியூமெண்டா திருக்குறள் மாதிரின்னு சொன்னோம் இல்லையா, அந்த திருக்குறள் மாதிரி அந்த சின்ன இத அந்த கரத்தை நல்ல அந்த பவர் பேக்டா சொல்றதுக்கு உதவி செய்யறது தான் ஆக்ஷன் வேர்ப்ஸ். எல்லா ரெசியூமேல இருக்கிற கிட்டத்தட்ட ஒவ்வொரு லைனுமே வந்து ஒரு ஆக்ஷன் வேர்போடு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் முதலாவது ஒரு எழுதப்படாத சட்டம், ஒரு நடைமுறை விதி என்ன மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. அது வந்து உங்களோட ரெசியூமே வந்து ஒரு ஒரு தரத்தை கூட்டும். உங்களுக்கு வந்து நீங்க அந்த ரெசியூமேக்கு நிறைய யோசிச்சு செய்திருக்கிறீங்கன்றத விளங்கும். அதை வாசிக்கும் போதே, ஓ, இந்த ஆளுக்கு வந்து முதலாவது தங்கட வேலையை தாங்க என்ன சாதனைகள் செய்தனாங்கன்றத எப்படி ப்ரமோட் பண்ண தெரியுது, அவைக்கு அதுல ஒரு தன்னம்பிக்கை ஒன்று இருக்குது, அந்த தன்னம்பிக்கையோட அதை எங்களுக்கு விளங்கப்படுத்தினேன்னு வாசிக்கிற ஆளுக்கு விளங்கும். ஸோ அதான் முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த ஆக்ஷன் வேர்ப்ஸை பாவிக்கும் போது, இப்ப ஆனா முதல் கலைக்கும் போது சொன்னார் இல்லையா, நாங்க வந்து இப்ப நீங்க உங்களோட சாதனைகளுக்கு இலக்கங்கள் அழகுகள் எடுங்கும், அழகிட்டு அதை விளங்கப்படுத்துவோம். இந்த ஆக்ஷன் வேர்ப்பை நீங்க பாவிக்கும் போது இதுல இருந்து அந்த அழகுன்றது வந்து லேசா இருக்கும். அப்ப நாங்க இதுக்கு ஒரு உதாரணம் வந்து பார்ப்போம். இப்ப நீங்க இப்ப சிலர் இதுல படிக்கிறாக்கெல்லாம் இப்போ ஒரு ஆள் சொல்லலாம், ஓகே நான் ஒரு மெஷின் ஒன்று டெவலப் பண்ணேன். நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் இருக்கிறீங்கன்னு வைங்கோ, உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு நீங்க ஒரு மெஷின் ஒன்று டெவலப் பண்ணிருக்கலாம். அதை நீங்க மெஷின் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெஷின் டெவலப்மெண்ட் இதுல எழுதியிருக்கேன். அதாவது நான் இந்த மெஷின்
டெவலப்மெண்ட் செய்யறதுக்கு நான் ரெஸ்பான்சிபிளா இருந்தேன். அப்படி சொல்லும் போது அது நீங்க என்ன சாதனை செஞ்சீங்கன்றது அது வடிவா வராது, அது ஒழுங்கா விளங்கப்படுத்த முடியாது. அதே இது நான் இப்ப மாத்தி எழுதியிருக்கிறேன். ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, டிசைன்ட் அண்ட் டெவலப்ட் அண்ட் இனோவேட்டிவ் மெஷின் ஹெட் தட் இம்ப்ரூவ்ட் எஃபிஷியன்சி பை 50% அண்ட் ரிடியூஸ்ட் ஹெட் கவுண்ட் பை 5 ஆனுவல் சேவிங்ஸ் லங்கன் ரூபீஸ் 100,000. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஆக்ஷன் வேர்ப்ஸ் போட்டு தான் தொடங்கியிருக்கிறேன். நான் அதை டிசைன் பண்ணினதுனால்தான், அதாவது வந்து நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு டிசைன் ஒன்று செய்திருக்கீங்க, அந்த ஐடியாவை டிவலப் பண்ணதுன்னு நான் தான் இடமாய் தான் இந்த லைன் வருகுது. அதை டிவலப் பண்ணி என்ன செய்தவர் எஃபிஷியன்சியை 50% இந்த எழுதினால் கூட்டியிருக்கேன். அதோட வந்து இதனால ஒரு 5 செய்ய வேண்டிய ஒரு வேலையை இந்த மெஷின் வந்து ஃபாஸ்டா செய்தது. இதனால ஒரு 100,000 வந்து சேமிக்க கூடியதா இருக்குதுன்றதுதான் இதுல இந்த ஒரு சாராம்சத்துல எழுதியிருக்கேன். இப்படி எழுதும் போது நீங்க முதலாவது எழுதும் போதும் ஒரு வித்தியாசத்தை பாருங்க. இது ஒரு ரெக்ரூட்டர் ஒரு ஆள் வாசிச்சாருண்டா, ஓகே அந்த முதலாவது எழுதின வரிய வச்சுக்கொண்டு என்ன சாதனை, எவ்வளவு தூரம் செய்திச்சுன்னு, அந்த அந்த மெஷின் என்ன செய்தது ஒன்றுமே விளங்காது. ரெண்டாவது வரியை எழுதும் போது தொடக்கத்திலேயே ஒரு ஒரு பவர் பேக்ட் வார்த்தை ஒன்று வருது, ஒரு ஆக்ஷன் வேர்ப் ஒன்று வருது. ஓகே இந்த ஆளுக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியுது. அந்த டிசைன் என்ற வார்த்தையை பார்க்கும் போதே அந்த தேர்வாளர் வந்து தன்ன அறியாமையே ஒரு சப்கான்சியஸா வந்து அந்த எண்ணத்திலேயே வந்து உடனே யோசிக்க தொடங்கினேன். ஓகே நீங்க டிசைன் பண்ற மாதிரி வேண்ட மேனதுல ஒரு திரையில ஒரு படம் ஒன்று ஓடும், சரியா? இப்ப அது வந்து நீங்க உங்களுக்கு அவைக்கு வந்து நீங்க அந்த வேலைக்கு அந்த துறைக்கு ஏற்றவர் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் உங்களோட ரெசியூமையை வந்து நீங்க கட்டி அமைக்க முடியும். ஸ்பெஷலி நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும் போது இது மிகவும் முக்கியமானதா இருக்கும். என்ன, நீங்க ஸ்டூடெண்டா இருக்கும் போது உங்களுக்கு நிறைய வேலை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அனுபவம் இருக்காது. நீங்க ஒரு படிக்கிற நேரம் ப்ராஜெக்டுகள் செய்திருப்பீங்க, அந்த படிக்கிற ப்ராஜெக்ட்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வேர்ப் போட்டு எழுதுங்க. அதை எழுதி அதுலேயும் என்ன அந்த ஆனா சொன்ன மாதிரி அந்த அழகுகளை விட்டு நம்ப எண்களை விட்டு நீங்க என்ன செய்த நீங்கள் என்றதை விளங்கப்படுத்தும் போது நீங்க நல்ல தரமான ஆள், உங்களை ஒரு ஒரு கம்பெனியில உத்தியோகத்துக்கு கொண்டு வரதன் மூலமா ஒரு கம்பெனி வந்து இன்னும் சிறப்பா இயங்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை வந்து நீங்க அந்த தேர்வாளருக்கு கொடுத்து தான் அந்த வேலையை எடுக்கலாம். அதுதான் இந்த ஆக்ஷன் வேர்ப்ஸ் சாராம்சம். இப்ப நீங்க வேற வேற ஃபீல்ட்ல இருக்காக்கள் இருப்பீங்க. இப்ப சிலர் வந்து இதுல இருந்து போய் உங்களோட ஓன் கம்பெனியை தொடங்குற ஆளா இருக்கலாம், இல்லாட்டி நீங்க வந்து இப்ப பேங்கிங் செய்யறாக்கள் இருக்கலாம், இன்ஜினியரிங் செய்யறாக்கள் இருக்கலாம். உங்களோட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரெசுமே எழுதும் போது ஆக்ஷன் வேர்ப்ஸை பாவியுங்கோ. அப்ப நான் வந்து முதலே காட்டினேன் ஃபைனான்ஸுக்கு இங்கதான் ஆக்ஷன் வேர்ப்ஸ் இருக்குன்ட்டு. நீங்க ஒரு சர்ச் என்ஜின்ல போய் ஆக்ஷன் வேர்ப்ஸ் ஃபார் பேங்கிங் இண்டஸ்ட்ரி, ஓ ஆக்ஷன் வேர்ப்ஸ் ஃபார் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு தேடினீங்கன்னா சில வார்த்தைகள் தரும். ஒரே விஷயத்தை வந்து வேற வேற ஆக்ஷன் வேர்ப் பாவிச்சு சொல்ல முடியும். அப்போ உங்களோட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் வேர்ப்பை மாத்துமோ அது வந்து அந்த மனதில் அந்த எண்ணத்தை அந்த ஒரு திரைப்படத்தை ஒன்று கொண்டு வந்து திரையில நீங்க அதை செய்யற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து தேர்வாளர்கள் மனதில் கொண்டு வரதுக்கு உதவி செய்யும். அது உங்களுக்கு வந்து வேலை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப அதுதான் இந்த ஆக்ஷன் வேர்ப்ன்ற சாராம்சம். இப்ப அடுத்தது வந்து நாங்க இப்ப இவ்வளவு நேரம் காய்ச்சதை பற்றி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதுக்கு டிரான்சிஷன் பண்ண போறோம். டிரான்சிஷன் பண்ணும் போது ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. ஓகே நான் இதுல சமரிக்கு நான் போறேன். ஏதாவது கேள்வி இருந்தா இப்ப நீங்க டைப் பண்ண தொடங்கலாம். அப்ப நாங்க முதல் காய்ச்சி மாதிரிதான் நாங்க தொடக்கத்துல இருந்தே சொல்லி கொண்டு வந்தாங்க. ரெசியூமேன்றது ஒரு பக்கத்துல இருக்கும். ரெசியூமேல வந்து நீங்க இலகுவா வாசிக்கக்கூடிய ஃபாண்டா பாவிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், இப்போ ஒரு டைம்ஸ் நியூ ரோமன், உங்கள்ட்ட ஒரு மேக் இருந்தா எஸ்எஃப் ஹலோ, இல்லாட்டி ஏரியல், அந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் வந்து பாவிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க இந்த ப்ரெசன்டேஷன் டைப் பண்ணிருக்கிறது ஏரியல் ஃபாண்ட் இல்ல. இப்போ இதை நீங்க பிரிண்ட் பண்ணும் போதும் வந்து இலகுவா அந்த ஸ்ட்ரெயிட்டா வரும். அப்ப அதுலயும் பிரச்சனைகள் வராது. இப்போ நீங்க கொஞ்சம் போல்டான கொஞ்சம் காமிக்கலான வேற ஏதாவது ஃபாண்ட்டுகள் பார்த்துருந்தீங்கன்னா அதுகள் வந்து அந்த எழுதும் போதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீங்க உங்களோட ரெசியூமே தனித்துவமா இருக்கும் ஒரு நல்ல விதத்துல இல்லாம, என்னடா இது இந்த ஆளுக்கு எனக்கு வாசிக்கிறதுக்கு கூட லேசா வைக்கலன்னு ஒரு ரிக்ரூட்டர் ஃபீல் பண்ணலாம். என்ன ஃபாண்ட்டுல ரெசியூமே எழுதக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? யாராவது ஒரு 2-3 ஃபாண்ட் எக்ஸாம்பிள் தெரிஞ்சா சொல்லுங்க. எந்த ஃபாண்ட்டுல ரெசியூமே பாவிக்க கூடாது, ஓ இல்லாட்டி எழுதக்கூடாது, ஏதாவது ஃபாண்ட் நேம் தெரியுமா?
கர்சிவ் ஓம் கர்சிவ்ல எழுதினா பிரிண்ட் பண்ணிக்கல பிரச்சனை வரும் கண்டிப்பா. வருதா ஃபாண்ட் காலிகிராஃபி யா சிமிலர் பிரச்சனைகள் வரும். ஃபுல் பிளாக் கேபிட்டல்ல எழுதி முழுக்க கேபிட்டல் எழுதுறதும் சரி வராது. அடுத்த ஃபாண்ட்ல இருந்து அடுத்த விஷயத்துக்கு போனீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு வேலைக்கேற்ற மாதிரியும் ரெசியூமையை நீங்க வந்து திருப்பி திருப்பி அப்டேட் பண்ண வேண்டி வரும். என்னன்னா உங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும், உங்கள்ட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு வேலையிலையுமே இல்லை நீங்கள் படிக்கிற ஆளாக இருந்தாலுமே கூட வேறு வேறு விஷயங்களை செய்திருப்பீங்க. எல்லாத்தையும் வந்து ரெசுமேல சொல்லிடலாது. இப்போ நீங்கள் ஒரு பேங்கிங் வேலைக்கு அப்ளை பண்ணும்போது ரெசுமையை வேறு மாதிரி மாற்றுவீங்க. ஒரு வெட்டினரி அசிஸ்டண்ட்டாக போய் நீங்கள் ஒரு வேலை வந்து தேடுறீங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி ரெசுமையை மாற்றுவீங்க. அதே நேரம் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர் அந்த மாதிரி ஒரு வேலைக்கு போக போகிறீங்கன்னா ரெசுமையை வேறு மாதிரி மாற்றுவீங்க. ஒவ்வொரு தரமும் வேலைக்கு ஏற்ற மாதிரி அந்த வேலையில என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னு பார்த்து அதை உங்களோட ரெசியூமேல எப்படி காட்ட முடியும், உங்கள்ட்ட அந்த தகமை இருக்கு, உங்களுக்கு அந்த வேலைக்கான ஸ்கில் இருக்குன்னு எப்படி காட்ட முடியும்ண்டு அதுக்கேற்ற மாதிரியான சாதனைகளையும் எடுத்து உங்களோட ரெசியூமையை அப்டேட் பண்ணுங்க. ரெசியூமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு லிவிங் பிரீதிங் டாக்குமெண்ட்ன்னு சொல்லுவீங்க. அதை வந்து ஒரு ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு டாக்குமெண்ட். உங்களோட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேற வேற ஒரு 3 மாசத்துக்கு இருக்காவோ இல்லை ஒரு 6 மாசத்துக்கு இருக்காவோ உங்களோட ரெசியூமே வந்து நீங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கொள்ளுவாங்க. இன்னொரு விஷயம் மிகவும் முக்கியம். இப்ப வேலைகள்ல பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடங்கள்ல பாஸ் மேரே எல்லாம் சொல்லுவீங்க, நேர்த்தி இருக்கணும். உங்களோட ஆசிரியர் மேரே இல்லை உங்களோட ப்ரொஃபஸர் மேரே சொல்லுவீங்க, எல்லா வேலையிலையும் ஒரு நேர்த்தி இருக்கணும். ரெசியூமேலையும் அது சரியான முக்கியம். என்னன்னா உங்களை பிரதிபலிக்கிற ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் ரெசியூமே. சில நேரம் உங்களை பார்க்காம உங்களை பற்றி ஆனா சொன்ன மாதிரி 6 செகண்ட்ல முடிவெடுக்கிற டாக்குமெண்ட் ரெசுமே. அதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு இலக்கணப்புல கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாட்டி எழுத்துப்புல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஃப்ரெண்ட்ல ஏதாவது ஒன்று விட்டுருந்தாலும் உங்களுக்கு நேர்த்தி இல்லைன்னு அதுல ஒரு முடிவு எடுத்துட்டு. அப்ப தேர்வாளர் வந்து நிறைய ரெசுமே பார்க்கும் போது அந்த தமிழ்ல சொல்லுவீங்க தானே, ஒரு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவீங்க. அத மாதிரி அந்த அந்த ரெசுமையை வச்சுதான் உங்களை பற்றி ஒரு ஒரு நீங்க இப்படியான ஆளுன்ட்டு ஒரு பெரிய ஒரு முடிவு எடுக்க வருவீங்க. அதுல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தது இல்லாட்டி அதுல ஒரு ஒரு சமச்சீர் இல்லாம ஏதாவது ஒன்று பிள்ளையா இருந்ததுண்டா, ஓகே இவைக்கு இந்த ஒரு பக்க ரெசுமையே ஒழுங்கா செய்ய முடியல, இவைய நம்பி நாங்க எப்படி வேலை கொடுக்கறது என்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. அதால பிள்ளைகள் இல்லாம இலக்கண பிள்ளைகள் எழுத்து பிள்ளைகள் இல்லாம பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப சிலர் யோசிக்கலாம், ஓகே எனக்கு வந்து இப்ப ஆங்கில தகமை இல்லை இல்லாட்டி எனக்கு வந்து ஆங்கிலத்துல எழுத்து பிள்ளைகள் இல்லாட்டி இலக்கண பிள்ளை இல்லாம எழுத எனக்கு இன்னும் தெரியாதுன்னு உள்ள யாராவது யோசிக்கலாம். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு ரெசியூமே முதல் செய்து போட்டு உங்களுக்கு முடியுமான அளவு எத்தனை தரம் எடிட் பண்ணிடுமோ எடிட் பண்ணி போட்டு. இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரிவ்யூ ஒன்று ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் ஆன்லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிராமர் செக் ஸ்பெல்லிங் செக் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் செய்து போட்டு உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு நல்ல ஒரு நண்பர்கிட்டையோ இல்லாட்டி ஒரு ஆசிரியர்கிட்டையோ இல்லாட்டி கூட ஒரு ப்ரொஃபஸர்கிட்டையோ கொடுத்து கொஞ்சம் ஃபீட்பேக் எடுங்க, பின்னூட்டம் எடுங்க, கேட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற்றலாம். இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆங்கில ஆசிரியர்கிட்டையோ ஏதாவது ஒன்று கொடுத்து மாற்றி எடுங்க. அப்படி எடுத்து உங்களோட ரெசியூமே வந்து ஒரு நல்ல தரத்துக்கு வரும் வரைக்கும் திருப்பி 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 அப்டேட் பண்ணி வேலை செய்யுங்க. அடுத்த விஷயம் ஆனா சொன்னதுதான் எப்பவுமே உங்களோட சாதனைகளை வந்து குவான்டிஃபை பண்ணி குவாலிஃபை பண்ணுங்க. அதாவது வந்து எல்லாத்துக்கும் ஒரு இலக்கம் விட்டு நான் இதுதான் செய்தனான்னு செய்யுங்க. கடைசியாக காய்ச்சது ஆக்ஷன் வேர்ப்ஸ் அதாவது பவர் வேர்ப்ஸ் என்னென்று காய்ச்சினாங்க. இன்னொரு விஷயம் போனஸா சொல்ல போறேன். இது வந்து இலங்கையர் அதாவது வந்து கூடுதலா எங்கட தெற்குலகாசி ஆக்களுக்கு தான் கூடுதலா பொருந்தும். அது நீங்க வெளிநாடுகள்ல அப்ளை பண்றீங்களா, இப்ப எங்களுக்கு எல்லாம் வந்து பெயர்கள் வந்து கொஞ்சம் நீளமானதா இருக்கும். இப்ப இலங்கையை பொறுத்தமட்டில் எங்களுக்கு எல்லாம் அதில் பெயர்கள் பழக்கமா இருக்கும். இப்ப தமிழ் பெயர்கள் எல்லாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டாலே கொஞ்சம் நீளமா இருக்கும். அது வந்து எங்களுக்கு பழக்கமா இருக்கும். தமிழ் அல்லாத ஆக்களுக்கு வந்து அந்த பெயர்கள் சில நேரம் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அதுவும் இப்ப நீங்க வெளிநாட்டவர்களுக்கு கேட்கவே வேண்டாம், சரியான கஷ்டமா இருக்கும். இப்ப நான் இதுல ஒரு ஒரு ஆளுட பேர் உதாரணம் ஒன்று உருவாக்கி இருக்கிறேன். இவனோட பேர் மீனாட்சி தேவி சண்முகாச்சலம் என்று வைங்கோ. இதை நீங்க அந்த ரெசுமேல அந்த ஆனா காட்டின ரெசுமேல மேலேயே வந்து மீனாட்சி தேவி சண்முகாச்சலம் என்று போட்டுனீங்கன்னா என்ன நடக்கலாம்னா, சில நேரம் இப்ப வெளிநாட்டு தேர்வாளர்களால் உங்களோட ரெசுமையை பாக்குற அவைக்கு வந்து உங்களோட பேர் எப்படி சொல்றதுன்னு விளங்காம இருக்கும். அப்ப அந்த பயத்துல அவைக்கு பயம் இல்லை, அவைக்கு ஒரு சிலையும் கொஞ்சம் ஒரு இன்டிமிடேட்டிங் ஒரு வெக்கமா இருக்கும். இப்போ இந்த ஆளுக்கு நான் கால் பண்ணி பேரை ஒழுங்கா சொல்லாட்டி எனக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு எப்படி இந்த ஆளை கூப்பிடுறதுன்னு தெரியாது. என்னன்னா இங்கே வெளிநாடுகள்ல அது ஒரு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஸ்பெஷலி அமெரிக்காவில் வந்து அது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஆளோட பேரை வந்து சரியா சொல்லி கூப்பிடுறதுன்றது. அப்ப அதால வந்து இப்போ இந்த பேர் சொல்ல தெரியாட்டி அவன் வந்து உங்களுக்கு திருப்பி கால் பேக் பண்ணாமல் போகலாம்.
இதை தவிர்க்கிறதுக்கு கூடுதலா இங்க எல்லா இந்த ரெசுமேல நாங்க செய்யறது என்னன்னா, உங்களுக்கு பெரிய பேர்கள் இருக்கிறாங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஷார்ட்ன் வேர்ஷன் ப்ரிஃபர்ட் நேம் ஒன்று இருக்கும். நீங்க வேலைத்தளத்திலேயோ உங்க நண்பர்களோ கூப்பிடுற ஒரு சின்ன இருக்கும், என்ன வந்து கஸ்தினியன் தான் கூப்பிடினா அது என்ன முழு பேர் இல்லை. இப்ப இதுல மீனாட்சி தேவியண்டா அந்த அவ வந்து ஒரு மீனா ஆண்டு போற ஆளா இருக்கலாம். அப்ப அந்த மீனான்றது டபுள் பேரன்தசிஸ் பேரன்தசிஸ் போட்டு நடுவுல போட்டா இதை பாக்குற ரெக்ரூட்டருக்கு தெரியும், ஓகே வாண்ட பேர் பெருசு எனக்கு சொல்ல தெரியாட்டும், எனக்கு பேர் சொல்லி கூப்பிட வேண்டியது மீனான்றது மட்டும்தான். இதை தெரிஞ்ச அவன் வந்து கொஞ்சம் கான்பிடென்ட் ஆகவேன், ஓகே இது இதில் செய்யறது இந்த பேரை சொல்லி நான் கூப்பிட்டா ஓகே என்று உங்களை கால் பண்ணுவேன். ஸோ அந்த கால் வார சான்ஸ், உங்களோட நேர்ம பரீட்சை குரால் அழைக்கிற சான்ஸை இதுல இருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே பிறகு அடுத்தது வந்து நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு போகலாம். அதுக்கு போக முதல் ஏதாவது கேள்வி இருந்தால் டைப் பண்ண தொடங்கும். அப்போ நாங்கள் வந்து வாரத்துக்கு ஈஸியாக இருக்கும். என்ன செய்யக்கூடாது, முதலாவது காய்ச்சல் தான் சரியான சிம்பிளான விஷயம். இந்த கர்சிவான ஃபாண்ட் இல்லாட்டி ஒரு ப்ரொஃபஷனல் இல்லாத வாசிக்க கஷ்டமான ஃபாண்ட்களை பாவிக்க வேண்டாம். நாங்கள் சொல்லி கொடுத்த அந்த ரெண்டு மூணு ஃபாண்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்குள்ளே நில்லுங்க. ரெண்டாவது விஷயம், ஏதாவது ரகசியமான இல்லாட்டி ரகசியம் காக்கப்பட வேண்டிய கான்ஃபிடென்ஷியல் என்று சொல்லுவினேன் அப்படியான விஷயம் இல்லாட்டி பிழையான விஷயங்களை ஏதாவது வந்து உங்களோட ரெசுமேல போட வேண்டாம். என்னடா அது வந்து உங்களோட நம்பகத்தன்மையை இல்லாம பண்ணிடும். ஏன்னா நீங்க ஒரு கான்ஃபிடென்ஷியல் விஷயத்த போட்டீங்கன்னா ஓகே இது ஒரு கம்பெனிக்கு கான்ஃபிடென்ஷியலான விஷயம், இதை இந்த ஆள் போட்டுட்டா இந்த ஆள நம்பி எங்களோட கம்பெனில எப்படி வேலை கொடுக்க முடியும்ன்ற ஒரு எண்ணம் வந்து தேர்வாளருக்கு போகும். ஏதாவது பிழையா ரெசுமேல உங்களை பிரதிபலிச்சீங்களா இந்த ஆள்கிட்ட நம்பகத்தன்மை இல்லைன்ற எண்ணமும் அவைக்கு வந்துடும். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இதுவும் கொஞ்சம் எங்கட நாடுகளுக்கு தெற்காசிய நாடுகளுக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் ஆனது. நீங்க வெளிநாடுகள்ல அப்ளை பண்ணும் போது குறிப்பா இப்ப நீங்க அமெரிக்கால பேஸ்டா இருக்கிற ஒரு கம்பெனிக்கு ரிமோட்டா வேலை செய்ய போறதுக்கு அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இங்க வந்து இப்ப உங்களோட இலங்கையில வந்து பயோடேட்டால வந்து இனம் மதம் பிறந்த திகதி மற்றது உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டுதா இல்லையா என்று விஷயங்கள் எல்லாம் போடுறது வந்து சில வளமேலையும் இருக்கு. சில இடங்கள்ல அதை எதிர்பார்ப்பினம் கூட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல அதுகள் போடக்கூடாது. ஒருபடி சொல்ல மேல போய் சொல்ல சொன்னா அதில் ஆக்சுவலி இங்க இல்லீகல் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுவினேன். ஏனென்னா அதுகளை கொண்டு எந்த விதத்திலையும் வந்து அந்த கேண்டிடேட்டை வந்து பாரபட்சம் பார்க்க கூடாதுன்ற ஒரு விதி ஒன்று இங்க இருக்கு, லா ஒன்று இருக்குது. அப்ப அதுகளை நீங்க போட்டீங்கன்னா ஃபீட்பேக் வரும், இவை இந்த ஆளுக்கு வந்து என்ன செய்யணும் எது லீகல்ன்றே தெரியல, அதால இவைய கன்சிடர் பண்ண முடியாது. அதால உங்களோட ரெசியூமேல உங்களோட பயோடேட்டால போடுற இந்த மாதிரி விஷயங்களை போட வேண்டாம். ஏதாவது கேள்வி இருந்தா இது தொடர்பாக கேள்வி இருந்தா நீங்க கேளுங்க, நாங்க இது கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனும் பிறகு தாரம். முதல் சொன்ன மாதிரி தான் உங்களோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் போட வேண்டாம். ஏதாவது அக்ரனம் பாவிச்சு நீங்க இல்லைண்டா, அதாவது வந்து நீங்க ஏதாவது இப்ப ஆனா சொன்ன மாதிரி FCDOTன்றதை முதல் பாவிச்சாரு, எனக்கு அவர் என்ன சொன்னாருன்னே ஞாபகம் இல்லை, அவ்வளவு கஷ்டமா இருந்தது எனக்கு மறந்து போச்சு. அப்ப அப்படி ஏதாவது பாவிக்கிறீங்களா முடிஞ்ச அளவுக்கு அதை பாவிக்காம இருக்க பாருங்க. ஆனா அப்படி பாவிக்க வேண்டி வந்தா உங்களுக்கு ஒரு வழியே இல்லை பாவிச்சேதான் ஆகணும் என்ன எந்த தொழில் இது சம்மந்தப்பட்டதுண்டா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா இயோ வைன்னு சொல்லிருந்தேன், இயர் ஓ இயர் அப்படி ஒன்று நீங்க பாவிக்க வேண்டி வந்தா முதல்ல அதை என்னன்னு எழுதிட்டு அப்புறம் பிராக்கெட்ல வைஓ வைன்னு போட்டுட்டு பாவியுங்கோ. அதுக்கு பிறகு தேவையா இது பண்ணலாம். இல்ல சில நேரம் உங்களோட இண்டஸ்ட்ரியில காமனா இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது இங்க எல்லாருமே சொல்றதுதானே என்று, ஆனா வேற இடங்க ஆக்களுக்கு தெரியாம இருக்கும். கடைசி ரெண்டு விஷயம், இலங்கையில செய்யறது வெளிநாடுகளை செய்ய வேண்டாம். ரெசுமேல உங்களோட படத்தை போட வேண்டாம். இது நான் அந்த முதல் அந்த பாரபட்சம் பார்க்க கூடாது அந்த அதுக்கு ரிலேட்டட் போட வேண்டாம். ரெஃபரன்சஸையும் போட வேண்டாம். தேவையான வேற டாக்குமெண்ட்ல உங்களோட ரெஃபரன்சஸை கொடுக்கலாம். ஸோ இதுதான் நாங்க இன்றைக்கு கூடுதலா நாங்க கவர் பண்ண விரும்பின விஷயம். உங்களுக்கு நாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் இன்றைக்கு கொடுத்துருக்குறோம். அப்ப நீங்க இவ்வளத்தையும் எடுத்துட்டு என்ன செய்யணும்னா நீங்க கொஞ்சம் இதுல கொஞ்சம் பிரதிபலிங்க, பிரதிபலிச்சு இதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரெசுமேயும் உங்களோட கவலெட் சாரி உங்களோட சிவிஐல உங்களோட ரெசுமேயை இதுக்கேற்ற மாதிரி மாற்ற வேண்டி வர வேண்டி இருக்கும். நீங்க மாற்றினா தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட உங்களுக்கு நாங்க ஃபீட்பேக் தரக்கூடியதா இருக்கும். அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். அடுத்த ஸ்லைடு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நினைக்கிறேன். அப்ப உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் தரப்போறோம். என்னன்னா
இந்த மீட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்லேயே ஒரு மாடல் ரெசியூமே ஒன்று இருந்தது, ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க, அதோட மாடல் ரெசியூமே. அதை டவுன்லோட் பண்ணி இன்றைக்கி நாங்கள் சொல்லித்தந்த அவ்வளோ விஷயங்களையும் பாவிச்சு உங்களோட ரெசியூமையை அப்டேட் பண்ணுங்க. உங்களோட சிவியில் இருந்து நிறைய பேர் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸை நான் பார்த்தனால் நிறைய பேர் வந்து ரெசியூமே எடுக்கிறதுக்குன்னு சிவியை தான் சப்மிட் பண்ணியிருந்தேன். நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ரெசியூமேட்டா ஒரு பக்கத்துல தான் இருக்கும். இப்ப நான் எந்த எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதில் வச்சு உங்களோட ரெசியூமே அப்டேட் பண்ணுங்க. உங்களோட யாராவது ஒரு நண்பரோ இல்லை நண்பியோ இந்த ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணியிருந்தா முதல் ரெண்டு பேரும் அப்டேட் பண்ணிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஃபீட்பேக் கொடுத்து பாருங்க எப்படி வருதுன்னு. இதனே செய்துட்டு நீங்க இன்னொருக்கா ரெசியூமே ரெண்டாவது தரம் ஓகே நான் நல்லா ரெசியூமே செய்துட்டேன் இன்னொருக்கா நான் ஃபீட்பேக் எடுக்கலாம்னா அடுத்த கிழமைக்குள்ள நீங்க வேணுமெண்டா யால் ஐடி ஹபுக்கு இமெயில் பண்ணினீங்களா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கிடையில இமெயில் பண்ணீங்கன்னா நாங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ரெசுமே அனுப்பின ஆக்கள் ரெசுமேஸ் எடுத்து பாக்குறோம். எடுத்து வேணுமெண்டா ஒரு கொஞ்சம் ஃபீட்பேக் அனுப்புறோம். அப்படி செய்ய விருப்பம்னா முதலாவது நீங்க என்ன செய்யணும், அந்த மாடல் ரெசுமையை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணிட்டு யாராவது நண்பர் நண்பியோட பார்ட்னர் பண்ணி அதை கொஞ்சம் ரெண்டு பேரும் ஒரு ஆள் ரெசுமையை பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. நீங்க படிச்சது அவைக்கு மறந்துருக்கலாம், அவை படிச்சது உங்களுக்கு மறந்துருக்கலாம், ரெண்டு பேரும் ஒரு ஆள் பின்னோட்டம் கொடுத்து ஓகே இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு கதையுங்க. கதைச்சு அந்த ஸ்டெப்பை செய்த பிறகு இன்னொருக்கா அப்டேட் பண்ணிட்டு எங்களுக்கு மூன்றாவது அனுப்புங்க. மற்றது இந்தியான் ஒர்க் ஷாப்புக்கு நாங்கள் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் ஒன்று வச்சிருக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் செய்யறது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கான்றது எங்களுக்கு விளங்கி கொள்ளணும். அதோட வேறு என்ன எல்லாம் செஞ்சா உங்களுக்கு உதவியா இருக்கும்ன்றதும் எங்களுக்கு தெரியணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு தேவையான பயிற்சிகளை எதிர்காலத்துலையும் தரலாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அப்ப அதுக்கு நீங்க தர ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு உதவியா இருக்கும், எங்களையும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். அதனால நான் உங்கள்ட்ட ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் பண்ணுறப்ப சொல்லி கேட்டுக்கொள்றேன். அதோட வேற ஏதாவது ஃபியூச்சர்ல இருக்க போற ஒர்க் ஷாப்களுக்கு கேள்வி இருந்தா அதுகளையும் சொல்லுவோம். அதோட